त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। लक्ष्मीनाथ समारंभां नादयाम नमद्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ் ததிதரான திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசிய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆளும் இளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதய அடியேர் கருளாயே எல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் மீண்டும் ஒருமுறை ஞானபூமி வலைவழி தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பினை அளித்த எல்லாமல்ல ஏழுமலையானுக்கு கோவிந்தா 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 என்று சொல்லி நேற்றைய தொடர்ச்சியிலிருந்து இன்றைக்கு பார்க்கலாம். கர்ணன் பெற்ற சாபங்களை பற்றி பார்த்தோம். மிகப்பெரிய வீரனவன் ஆனால் துரதிருஷ்டசாலி, அரச குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் தேரோட்டியின் மகனாக அறியப்பட்டவன், மிகப்பெரிய கொடையாளி நல்லவன் தான தர்மத்தில் சிறந்தவன் இருந்தாலும் தன்னை காப்பாற்றிய தனக்கு மரியாதை கொடுத்த துரியோதனனுக்காக எல்லா பழிபாவங்களையும் ஏற்றுக்கொண்டவன். உண்மையில் சொல்லப்போனால் துரியோதனன் அவையிலே இருந்த எல்லோரை காட்டிலும் துரியோதனன் மீது மிகவும் பாசமும் நேசமும் நன்றியும் வைத்திருந்தவன் கர்ணன் மட்டும்தான். துரியோதனனை அழிக்க வேண்டுமென்றே சகுனி தோன்றினான், அது பின்னால் பார்ப்போம். துரியோதனோடு உடன் பிறந்த துச்சாதனனும் கர்ணனும் மட்டும்தான் துரியோதனன் எது செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். மாயசூது ஆட வேண்டும் என்று சகுனி பிரஸ்தாபிக்கிறான். சகுனி சொல்லுகிறான், யுதிஷ்டிரனை கூப்பிடு, நீ ஏன் வயிறறுகிறாய்? ராஜசூயம் அடுத்தி ராஜசூயாகம் நடத்தி தர்மன் மிகப்பெரிய பேர் எடுத்து விட்டான் என்று நீ ஏன் கலங்குகிறாய்? திரௌபதி உன்னை அவமானப்படுத்தி விட்டாள் என்று நீ ஏன் கலங்குகிறாய்? அவர்களை இங்கே வரவழி, ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறேன், காணவா என்று அழை. அந்த மண்டபத்தை காண வருகிற போது தர்மனோடு சூதாடலாம் என்று சொல். எப்போதும் சூதாட்டத்தின் மீது ஆர்வம் கொண்டவன் தர்மன் சூதாட உட்காருகிற போது எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் உட்காருவான் என்று நீ சொல், நான் பிறகு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். மாயசூதாடி விளையாடி அவர்களை வெற்றி பெறுவது இது எளிது என்று சொல்லுகிறான். அப்போது கர்ணன் அதை தடுக்கிறான், ஆட்சேபிக்கிறான், இது என்ன போர்முறை? அரசர்களை வாழோடு வாழ் மோதி போரோ தோளோடு தோல் மோதி வென்பதுதான் அரசின் அரசுக்கு ஒரு அழகிய ஒழிய கள்ள சூது என்பது அழகல்ல என்று வாதாடுகிறான் துரியோதனிடம் சொல்லுகிறான். இது தேவையில்லை, நான் ஒருவன் போதும் துரியோதனா, உனக்காக போரிட பாண்டவர்களை அடிமைப்படுத்தி விடலாம் என்று சொல்ல சகுனி மனமாற்றம் ஏற்படுத்துகிறான். துரியோதனன் சொல்கிறான், இல்லை நண்பா, சூதாட்டத்துக்கு அழைக்கலாம் என்று சொன்ன உடனே மகுடிக்கு கட்டுப்படுகிற நாகம் போல துரியோதனுடன் பேச்சுக்காக கட்டுப்படுகிறான் கர்ணன். துரியோதனன் கர்ணன் மீது மிகப்பெரிய பாசமும் நேசமும் வைத்திருந்தான் என்பதற்கு உதாரணம் பார்க்கலாம். கர்ணனும் துரியோதனனுடைய மனைவியான பானுமதியும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கர்ணன் வாசல் புறத்தைக்கு முதுகை காட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். வாசலை நோக்கி அமர்ந்திருக்கிறாள் பானுமதி. விளையாடி கொண்டிருக்கும் போதே தோற்றுவிடுகிறாள் பானுமதி. பானுமதி தோற்றுவிடுகிறாள், அவள் எழுந்திருக்கிற முயற்சிக்கிறாள். காரணம், பின்னால் இருந்து துரியோதனன் வருவதை காணுகிறாள். தன்னுடைய கணவன் வருகிறானே என்று அவள் எழுந்திருக்கிறாள். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், தோற்றதனால் இவள் விலகி போகிறாள் போலிருக்கிறது என்று எண்ணி அவளுடைய இடுப்பை பிடித்து விடுகிறான். இடுப்பை பிடித்தவுடனே அதிலே கட்டியிருக்கக்கூடிய சரசரமான முத்துக்கள் எல்லாம் அருந்து கீழே கொட்டி விடுகிறது. பதற்றத்தில் பயந்து போகிறான் கர்ணன். ஏனென்றால் துரியோதனன் எதிரே வந்து நிற்கிறான். ஒரு கணம் ஆடிப்போய் விடுகிறான் கர்ணன், தவறு செய்து விட்டோம் போல் இருக்கிறதே. பதற்றத்தில் இருக்கிற கர்ணனை பார்த்து துரியோதனன் கேட்கிறான், இருவரையும் பார்த்து கேட்கிறான், இதை எடுக்கவோ அல்லது கோர்க்கவோ என்று கேட்கிறான். ஒரு மன்னவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அசினாபுரத்தினுடைய அரசனாக இருக்கக்கூடிய துரியோதனனுடைய மனைவியினுடைய இருப்பின் மீது கை வைத்து விட்டான் கர்ணன்.
அந்த முத்துச்சரங்கள் அருந்து விழுந்தவுடனே துரியோதனன் கோபப்படுவான் என்று கர்ணனும் எதிர்பார்த்தான், பானுமதியும் பயந்தாள். ஆனால் துரியோதனன் சொல்லுகிறான், எடுக்கவோ கோர்க்கவோ என்கிறான். அந்த அளவிற்கு கர்ணன் மீது நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தான் துரியோதனன். அந்த பாசத்திற்காகத்தான் துரியோதனன் செய்த தவறுகளுக்கெல்லாம் உடந்தையாக இருந்து கர்ணன் தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டான். மகாபாரத போர் ஆரம்பிக்க இருக்கிறது. கண்ணன் தன்னாலான முயற்சிகளை எல்லாம் செய்து போர் தடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் முடியவில்லை, போர்தான் என்று உறுதியாகிறது. போர் உறுதியாகிற போது கண்ணன் சகல விதமான யூகங்களையும் யுக்திகளையும் கொண்டு பாண்டவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறான். அதிலே ஒன்றுதான் குந்தியிடம் செல்லுகிறான் கண்ணன். அத்தை 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 என்று கூப்பிடுகிறான் குந்தியை பார்த்து. குந்தி கேட்கிறாள், என்ன கண்ணா என்ன கண்ணா என்ன விஷயம், போர் ஆரம்பித்து விட்டதாவே, போர் வரப்போகிறதாவே, என்னுடைய மகன்களை காப்பாற்ற வேண்டுமே. உன்னுடைய மகன்களை காப்பாற்றுவதற்கட்டும், கண்ணன் எதிரே இருக்கிற வரைக்கும் உன்னுடைய மகன்களை காப்பாற்றுவது ஆகாது என்று சொல்கிறான் கண்ணன். என்ன கண்ணா நீயே இப்படி சொல்கிறாய், நீ இல்லால் யார் எங்களுக்கு கதி என்று கேட்க, கர்ணன் கர்ணனை போன்று ஒரு வீரனை வெல்கிறது என்பது அவ்வளவு எளிது கிடையாதத்தை. கர்ணன் இருக்கவரை நீங்கள் வெற்றி என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், செய்கிறாயா என்று கேட்கிறான் அத்தையை பார்த்து. குந்தியும் ஒத்துக்கொள்கிறாள். குந்தியை பார்த்து கேட்கிறான், உனக்கு ஒரு குழந்தை கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே பிறந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, அது வதந்தியா அத்தை என்று கேட்க, எல்லாம் அறிந்த கண்ணா நீ இப்படி பேசலாமா என்று அவள் அழ, அவனுக்கு பிறந்த மைந்தன்தான் அந்த கர்ணன் என்று சொல்லி கர்ணனிடம் அனுப்பி, கர்ணனிடம் ஒன்று கேள், உன்னுடைய பிள்ளைகளுக்காக அவனை போரிட சொல். ஒருவேளை அவன் போரிட வரமாட்டான் என்று சொன்னால் அவனிடம் இரண்டு வரங்களை கேள். என்ன வரம் தெரியுமா அது? ஒன்று, பாண்டவர்களிலே அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்லுவதில்லை என்று ஒரு வரம் கேள். மற்றொன்று, அவனிடம் இருக்கிற நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மீது விடக்கூடாது என்று இரண்டாவது வரத்தை கேள் என்று சொல்கிறான். சூரிய உபாசனையிலே இருக்கிறான் கர்ணன். கர்ணனை நோக்கி செல்லுகிறாள் குந்தி. சூரியன் தன்னுடைய மகன் மீது படக்கூடாது என்று தன்னுடைய ஆடையால் அவனை மூடுகிற போது நிழல்கொள்கிறதே என்று பார்க்கிறான். அங்கே குந்தி இருக்கிறாள். குந்தியை பார்த்த உடனே ராஜா மாதாவான குந்தி வந்திருக்கிறான் என்றுடனே பரபரப்புடன் சேர்ந்து, என்ன தாய வேண்டும், இந்த ரதசாரதியின் மைந்தனிடம் வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்க, விளக்கத்தை சொல்லி நீதான் என்னுடைய மூத்த மகன் என்று சொல்ல கர்ணன் அவளை கட்டி பிடித்து அழுகிறான். தாயே, இவ்வளவு நாள் கழித்து வந்திருக்கிறாயே நீ, உனக்கு நான் என்ன செய்வேன், தாயில்லாதன்னு நினைத்தேனே, ரத ஓட்டியினுடைய ரதசாரதியின் மகன் என்று இருந்தேரே, நானும் சத்திரியன்தான் என்று எண்ணத்தை விதைத்து விட்டாயே, நன்றிதாயே என்று சொல்லுகிற போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது கர்ணனை பார்த்து சொல்லுகிறாள் குந்தி, எனக்கு இரண்டு வரம் வேண்டும். ஒன்று, நீ பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து நீ போரிட வேண்டும், துரியோதனனுக்கு விரோதமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். அப்போது சொல்கிறான், இத்தனை நாள் நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள், யாரும் இல்லாத போது என்னை சாதாரண தேரோட்டியின் மகன் என்று எல்லோரும் இழித்தும் பழித்தும் பேசுகிற போது என்னை அங்கநாட்டுக்கு அதிபதியாக்கி அரசனாகி அழகு பார்த்தவன் துரியோதனன், அவனுக்கு எதிராக என்னால் செயல்பட முடியாதது அம்மா என்று சொன்னான். அப்போது எனக்கு ஒரு இரு வரங்களை தா என்று கேட்கிறாள். என்ன வரம் என்று கேட்டால், ஒன்று, பாண்டவர்களிலே ஐவரிலே அர்ஜுனனை தவிர நீ வேறு யாரையும் பாண்டவர்களை கொல்லக்கூடாது என்று கேட்கிறாள். அப்போது அவன் சொல்லுகிறான், நான் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன், அதனால் அவனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. இருந்த போதிலும் நான் பாண்டவர்களில் நால்வரை கொல்ல மாட்டேன், ஏனென்றால் தருமனோ பீமனோ நகுல சகாதேவர்களோ எனக்கு ஈடானவர்கள் இல்லை, அதனால் சொல்லுகிறேன் அவர்களை, நான் என்னுடைய வீரத்தின் காரணமாக அவர்களை நான் கொல்ல மாட்டேன், ஆனால் அர்ஜுனனை நான் கொல்லாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அப்போது கேட்கிறாள் மறுபடியும், அப்போது என்றால் மீண்டும் ஒருமுறை ஒரு வரம் தா, எனக்கு நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது பிரயோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், அதற்கும் சரி என்று சொல்கிறான், சொல்லிவிட்டு சொல்கிறான், நான் அது கூட ஒத்துக்கொள்வதற்கு காரணம் என்னுடைய அம்பின் மீதும் நான் வைக்கிற குறியின் மீதும் இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக, என்னுடைய வீரத்தின் காரணமாக தாயே உனக்கு சொல்லுகிறேன், அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது முறை ஏவ மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறான். இப்படியாக கர்ணனிடம் வரங்களை பெறுகிறாள். அவன் நீ அங்கிருந்து புறப்படுகிற நேரம் தாயை பார்த்து கேட்கிறான், கர்ணன் அம்மா, இவ்வளவு நாள் கழித்து வந்த தாய்க்கு பிள்ளைகளிடம் வரம் கேட்க வேண்டும் என்று தோன்றினால் அந்த பிள்ளைக்கும் தாயிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று தோன்றாதோ? தாயே தாயே, உன்னை நான் பார்த்து கேட்பேன், ஒன்றே ஒன்று கேட்பேன், ஒருவேளை போரில் நான் தான் வெல்வேன், அதில் சந்தேகம் இல்லை, நான் மடிந்தால் நீ என்னுடைய மகன் என்று உன்னுடைய மடியிலே போட்டு கொண்டு அழ வேண்டும். அதுவரையும் நீ கர்ணன் நான் உன்னுடைய மகன் என்று யாரிடையும் சொல்லக்கூடாது என்று குந்தியிடம் வரத்தை வாங்கி குந்திக்கு விடை கொடுக்கிறான் கர்ணன்.
மீண்டும் நாளை சந்திப்போம். காயன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாத்தனவா பிரகதேசுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மிசிமன் நாராயணா சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷமும் இருந்ததாய் உலகத்துல இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவலர்வதற்கு அலுபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.